நீ ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கலையே நடக்கலையே நடக்கலையேன்னு வருத்தப்படுவோம். எல்லா காரியங்களும் நடக்கும், எல்லாமே இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த காரியத்தை நம்ம வந்து பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்குது. இது நடக்குமா நடக்குமான்னு வெயிட் பண்ணுறதை விட தைரியமாக அந்த காரியத்தில் இறங்கினோம். ஏன்னா பகவானால் க்ரியேட் பண்ணது. நம்ம எதுக்குமே நம்ம வந்து கவலைப்படுறதில்லை. அதுதான் பகவத்கீதையில் ரொம்ப அழகாக இந்த மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்தை கேட்டாலே நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். கர்மணி அகர்மாயா பாஷ்யத் அகர்மணி ச கர்மாயா சபுத்தியமான் மனுஷ்யேஷு சயுக்தா கிருஷ்ணா கர்ம கிருத. அதாவது பகவான் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார், நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல்களில் எல்லாம் அவர் இருக்கார். இது நான் நடத்துகிறேன் நான் நடத்துகிறேன், நான் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தேன் நான் அதை ஆரம்பித்தேன் இதை ஆரம்பித்தேன், ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர்னால் ஏற்படுறது. நான் நான்னு சொல்லும் பொழுது நமக்கு முடியலை, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதில் இருக்கக்கூடிய துர்க்கம் நமக்கு பெருசாக தெரியுது. ஏதோ நல்லதுக்கு தான் அவன் செய்யக்கூடிய காரியம், ஏதோ நல்லதுக்கு தான். சரி, இந்த காரியத்தில் நான் ஆக்ஷனில் இறங்குறேன், அதாவது நினச்சுட்டே இருந்தால் பத்தாது சார். வேலை கிடைக்குமான்னு கேட்குறத விட வேலையை தேடி நம்ம ஓடணும். தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறத விட, ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் ட்ரை பண்ணில் பகவான்கிட்ட விட்டுவிட்டு நீங்கள் அந்த காரியத்தை பூரா பண்ணுங்க. தடை நல்லது கெட்டதாக அவர் பார்ப்பார். கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறவ நான் பரிகாரங்கள் சொல்லும்போது சொல்லுவேன், அவங்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு. ஏன் கவலைப்படுறது? இத்தனை நாள் இருக்கக்கூடிய தடங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, இனிமே வரக்கூடிய தடங்களை அவர் விளக்கி கொடுப்பார். எவர் ஒருவர் கர்மா, நாம் செய்த நல்வினை தீயவினைக்கு ஏற்றால் போல நம்மளை வாழ்க்கையில் நம்ம பற்றுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரோ அவருக்கு நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களும் சரி, நம்ம பண்ணினோம் நமக்காக நடக்கிறது சரி, இறைவன் பார்த்துப்பார் அப்படின்னு அவர்கிட்ட விட்டு விடணுமா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கையில் ரெண்டு துளசியை வச்சுக்கோங்க. துளசியை வச்சுட்டு உங்கள் ஆற்றுல வந்து கிருஷ்ணர் படம் இருக்கும் இல்லை சார், முருகரை வேண்டுவேன் வேண்டிக்கலாம், பிள்ளையார் வேண்டுவேன் வேண்டிக்கலாம், உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட கையில் அந்த தெய்வத்துக்கு உண்டான புஷ்பத்தை வச்சுட்டு மனசார இந்த வார்த்தைகள் வாயினால் இல்லாமல் இங்கேருந்து ஹிருதயத்திலிருந்து மனசார வேண்டுங்க, மனசார வேண்டுங்க. ஏன்னா நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் படுற வேதனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குற வாளுக்கு இவாளுக்கு என்ன அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாள் இல்லைங்களா. இப்போ மனசார வேண்டிக்கும், கிருஷ்ணா முருகா அப்படின்னு மனசார வேண்டிண்டு அவருடைய பாதத்தில் அந்த விஷயத்தை விட்டுடும். அப்படி விட்டுட்டேன்னா நீங்கள் பாட்டுக்கு செயலில் ஈடுபடுங்க, அந்த காரியம் நடக்கும். சூரியன் உதிப்பதில் ஒரு பொழுதும் நிற்பது கிடையாது, பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. நேரம் ஒரு பொழுதும் நிற்பது கிடையாது, ஓடிண்டே இருக்கு. காலங்கள் நகர்ந்துட்டுருக்கு, நம்ம நின்னோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்படும் போது கிண்டல் கேலி எல்லாரும் பேசுவா, பேசிட்டு போட்டோம். ஜெயிக்கும் போது ஆச்சரியப்படுவா. வெற்றியாளர்களுடைய பேச்சை தான் இந்த உலகம் கேட்கும். ஆக அந்த சக்தியை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கார், கவலையை விடுங்க, நிச்சயமாக ஜெயிப்பேன். ஆக இன்றைய தினத்தில் பகவானுடைய ஸ்மரணை, அவர்கிட்ட அவருடைய திருப்பாதத்தில் நம்மளுடைய மனவருத்தங்களை கொடுத்தா, அவருடைய திருப்பாதத்தில் எனக்கு என்னால் முடியலை நீ தான் பார்த்துக்கணும்னு நம்ம சொன்னாலே போதும், கஷ்டங்களை போக்கி கொடுத்துருவார், அனுகூல்யத்தை கொடுப்பார்னு சொல்லி இன்றைக்கி அற்புதமான ஆன்மீகத்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா, நன்றி.